எவ்ரிவன், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இஃப் யூ ஹியர் தென் மை நேம் இஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈத் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரியான வேரபிளான ஒரு ஈத் மேக்கப் லுக் தான். ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். யாருனாலும் வந்து டக்குன்னு ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லுக் தான். ஸோ இது எப்படி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேஸை நான் வந்து டெர்மோவை ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி ஆஃப் கேமராலேயே வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது வந்து நான் எப்போதும் எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரியே மேக்கப்புக்கு முன்னாடி போடுறதுக்கு எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் மேக் பண்ணி கொடுத்துரும், கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபீலிங்கோடு இருக்கும். ஸோ அது வந்து மேக்கப்பை இன்டாக்டாக பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்சோ இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குனே வந்து மேக் பண்ணது. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு அலர்ஜிக் இஷ்யூ எந்த எதுவுமே இருக்காது, ரொம்பவே மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்ல. ஸோ இதை போட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து மிலானியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னோட ஷேட் வந்து 06 சாண்ட் பீஜ்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டான லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பியூட்டி பிளெண்டரில் எடுத்து எப்படி என்னுடைய என்டையர் ஃபேஸ்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் டாட் டாட் பண்ணிட்டு அப்ளை பண்ணாமல் ஸ்பஞ்சில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து எங்கேயுமே திட்டு திட்டு ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஆல்சோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்குமே தனி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு புரியும் எப்படி எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நான் வந்து கன்சிலர்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இன்னுமே எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள் தெரியுதோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இன்னுமே வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கன்சிலருக்கு பதிலாக. நீங்கள் கன்சிலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி கன்சிலர் வேண்டாம் அப்படின்னு சேம் ஃபவுண்டேஷனே வந்து இன்னொரு லேயராக நான் வந்து போட்டுக்கிறேன், எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும். அண்ட் இதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸை நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய அண்ட்ரைஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான ப்ரஷில் எடுத்துகிட்டு அங்கே வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அங்கே க்ரீஸ் ஆகாது அப்படின்னு. அண்ட் என்னோடய என்டையர் ஃபேஸையும் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பாக்ட் பவுடர் வச்சு யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டேன். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ரெண்டு தனி வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை நீங்கள் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வழக்கமாக பண்ணுற ரொட்டீன் தான். ஸோ அதனால் ஐப்ரோஸ் வந்து நான் ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டேன். என்னுடைய லிட்ஸை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து சேம் ஃபவுண்டேஷனே லிட்ஸில் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் அதையுமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் என்னுடைய லிட்ஸுக்குன்னு பண்ணிக்கிட்டது. ஐலைனருக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மஜ்டு லைனர் மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு மைக்ளாம்லேருந்து சூப்பர் ஃபுட்ஸ் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஷேடு வந்து ரேவன் அப்படின்ற ஷேடை நான் வந்து எடுத்து என்னோட ஐஸில் நான் வந்து ஐலைனர் மாதிரி மேலே போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்மச் பண்ணிடுவேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு ரேண்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு லைன் நான் வந்து என்னுடைய கண்ணில் போட்டுக்கிறேன் மேலே. ஸோ அதுக்கப்புறமா அதையுமே வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு நல்லாவே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் கையால் கூட இப்படி வந்து போட்டதுமே வந்து அழிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈவனாகவே ஸ்மஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ப்ரௌன் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். வெட்டன் வயலில் ரோஸ் இந்த ஏர் அப்படின்ற பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஐஷேடோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதிலே வந்து ஆங்கிள் ப்ரஷ்லேயே எடுத்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ஐலைனர் மேலேயே நான் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஸ்மச் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள்டாக விங் போட்ட மாதிரியே நான் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்டையர் லிட்ஸ்லேயுமே நான் வந்து சேம் லைட் ப்ரௌன் ஷேடே எடுத்து என்னுடைய என்டையர் லிட்ஸில் லோவர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி இருக்கும், லைட் டு டார்க் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாக் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பிளாக் காஜல் அப்ளை பண்ணாமல் மைக்ளாம்லேருந்தே மூட் அப்படின்ற ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டும் அப்படின்றதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் மஸ்காராக்கு நான் வந்து மைக்ளாம்லேருந்தே ட்விஸ்டிட் மஸ்காராவும் நான் வந்து சேர்த்து கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ரெண்டு லேஷஸ்லையுமே வந்து பயங்கரமாக கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த நிக்காக்கேயோட அந்த கான்டோர் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டார்க் எவ்வளோ டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும் இதை வச்சு சூப்பராக ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஷேட். எனக்கு இது வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், பட் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் செம சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு என்னுடைய ரெண்டு சைட் சீக்ஸில் நோஸில் ஃபோர்ஹெட்ல அண்ட் ஜா லைன்லேயுமே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய ஃபேஸ்க்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் இது கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமா ப்ளஷ் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ளஷுக்கு நான் வந்து மேபிளினோட ஃபிட்மி ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு ஷேட் தெரியல, நான் வந்து கீழே லிங்க்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறமா ஹைலைட்டருக்கு நான் வந்து மார்ஸோட ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பட் இப்போ எனக்கு யூஸ் பண்ண எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு சைட் சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், கியூபிட்ஸ் போ, நோஸ், சின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ப்ரோ போனையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து அகைன் மைக்லாம்லேருந்து ஸ்விங்கர் அப்படின்ற ஷேடில் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, நிறைய மைக்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கர் அப்படின்ற ஷேட் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாவே ஒரு ப்ரௌன் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு நியூட் கலர். நீங்கள் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டார்க் ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிப் லைனர் போட்டு போடுற மாதிரி இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்டனிங் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னிக்கான லுக்குக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே அடித்து இந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸே வந்து செம சூப்பராக செட் ஆகிட்டு அண்ட் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லையும் காட்டணும் பாருங்கள். எனக்கு இன்றைக்கான பேஸ் மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் வெளியில் நேச்சுரல் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது, கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஜர் ஆகிட்டு, பட் ஸ்டில் என்னுடைய மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப வேரபிள் தான், மேபி இந்த லைட்ஸில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப வேரபிள் தான். நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.